எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சுற்றுலா கோவை கப்பல்ஸ். எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லாக்டவுனோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தட்டுப்பயிர் தோசைக்கு மாவெல்லாம் ஆட்டி வைக்கிறதுக்காக அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கிறேன். நார்மல் தோசைக்காகவும் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி முளைக்க போடுறதுக்காக வரமல்லி எடுத்துக்கிட்டேன். அதை கையிலையே வந்துட்டு நல்லா தேய்ச்சி அது ரெண்டு ரெண்டாக உடைக்கிற மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அதை வந்து ஊற வைக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாதாம் பவுடர் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி அதை வந்து தோல் எடுக்க போகிறோம். சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து தோல் எடுக்கும்போது அது ஈஸியாக வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். டேப்பில் கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். அதே டைமில் நான் வந்துட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணியும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை லைட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சுகர், ஏலக்காய், எல்லோ கலர் ஃபுட் கலர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்றதுக்காக. அரிசியெல்லாம் ஊறிடுச்சு, மாவாட்டிடலாம். தட்டுப்பயிர் தோசைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய், சீரகம், மிளகு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். மணி மூணு கிட்ட ஆனாலும் நல்ல வெயில் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளர் பால் ஊற்றி அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு கெட்டியானனையே நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். ஆப்பிள், பொமக்ரானேட், அப்புறம் கிரேப்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்க்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் பண்ணது தான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். மேலே வந்து லைட்டாக கட் பண்ணி வச்ச நட்ஸ் தூவிட்டு சர்வ் பண்ணோம். நல்லா க்ரீமியாக சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு. அடுத்து ஈவினிங்க்கு டீ கூட சாப்பிட்றதுக்காக போண்டா, அரிசி மாவு போண்டா சுட்டேன். டீ வித் போண்டா நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பிளேயிங் டைம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து நான் அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். கொஞ்ச நாளாகவே நாங்கள் மார்னிங்கில் ஏதாவது ஒரு நாட்டு ரக அரிசியில் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறோம். அதுக்காக அதை ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டி வச்ச மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்க போகிறோம். குட் நைட்.